ஞான வகுத்த இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் கிங் சிட்டி சேக்ரா பேரிஷ் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய இந்த நாளை சிறப்பு விதமாக ஆன்மீக வழிநடப்புகளின் மூலம் ஃபாதர் லாரன்ஸ் அவர் இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு தவக்கால சிந்தனையும் அதைத் தொடர்ந்து நற்கருணை வழிபாடு ஆசீர்வாதம் திருப்பலியை கலந்து தாங்கி நடத்துவார். உங்களுக்கு முதல் கூறியது போல இரண்டு மறையுறைகள் தவக்கால சிந்தனைகள் நடைபெறும். முதலாவது மறையுறை சிலுவ பாதையை தொடர்ந்து பிறகு மதிய உறவுகளை லஞ்ச் பிரேக். Then we had a second talk, 1 o'clock. Then confession and Pavasangitana. அந்த நேரத்தில் பாவசங்கீர்த்தனம் கேட்கப்படும். அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆசீர்வாதம் நற்கருணை வழிபாடு ஆசீர்வாதமும் திருப்பலி உடற்படும். உங்களுக்கு எந்த வாஷ்ரூம் இருக்கிறது தெரியாதார்கள், வாஷ்ரூம் இந்த பேரிஷ் ஹாலில் என்னுடைய ரைட் ஹேண்ட் பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரீஸ்வே இல்லை கோயிங் டு த பேரிஷ் ஹால் அது ரைட்டுக்கு திரும்பினீங்கன்னு சொன்னால் அப்படியே நீங்கள் பார்ப்பீங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ் வாஷ்ரூம்ஸ் ஆர் லொக்கேட் அட் த பேக் ஆஃப் த பேரிஷ் ஹால். அண்ட் அகெய்ன்ஸ் அ கைண்ட் ரிமைண்டர், எல்லாருக்கும் அன்பான வேண்டுகோள், இதில் கவர்கார சிந்தனை கூடுமான அளவுக்கு அமைதியாகவும் ஆன்மீக சிந்தனையோடு இந்த சிந்தனையிலே குறிப்பாக இந்த சிலுவை பாதையிலும் தொடர்ந்து வருகின்ற எங்களுடைய நாள் முழுவதும் எங்களுடைய தவக்கால தியானத்தை நல்ல விதமாக செய்து முடிக்க இந்த இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வேண்டியிருக்கின்றேன். நன்றி. சிலுவையில் அறையுள்ளவர் இறை வல்லமையும் இறை ஞானமும் உள்ளார். இதை உள்ளங்கள் உணர்ந்திட வேண்டும், இந்த உலகமும் அறிந்திட வேண்டும். ஏதோ தவக்காலத்தின் ஒரு பக்தி முயற்சி இது என நினைத்து சடங்காக்கி விட்டோம் என்றால் நமக்குத்தான் இடம். மாறாக அன்றைய பாதையின் சுவடுகள் இன்றைய வாழ்வுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, எத்தகைய வாழ்வை படம் பிடித்து காட்டுகிறது என உணர்ந்தவனில் புதிய வாழ்வுக்கு அடியெடுத்திட வாய்ப்பாக அமைந்திடும். அர்ப்பணிப்போம் முழுமையாக, ஆவியை இறங்குவோம். ஆணியான நெருப்பினில் புதிய வாழ்வு பாதையை கண்டு பயணம் தொடர்வோம். செபம் துணையாளரை தருவேன் என்றே உம் ஆவியை துணையாக தந்தரிடும். அக்கினி வடிவில் ஆவியை எம்மில் தங்க செய்யும். எம்மில் எரிக்கப்பட வேண்டியவர்களை எரித்திடும், துணை செய்யும். உம்மோடு வாழ்வு செல்வதனை சுமந்து நடந்து துயரங்களையும் வேதனைகளையும் தூக்கி ஏற்றி பயணப்பட்டு பாவத்திற்கு உம்மோடு இறந்து புதிய வாழ்வுக்கு அவரோடு உயிர் பெற்றிட வருத்தாரும். முதல் நிலை நிகழ்ச்சி. பாவமே அறியாத பாவங்களை மன்னித்த பரமனுக்கு
ஈப்பதல்ல பரபரப்பான நிகழ்வு. உங்களுள் பாவமில்லாத முதல் கல் எறியட்டும் என கூறி நானும் தீர்ப்படே என்றவருக்கு தீர்ப்பு. அவர் வாழ்வில் அரங்கேறிய அதே போன்ற தீர்ப்பு இன்றும் தொடர்கிறது. நீதிமன்றங்கள் மாத்திரம் தவறான தீர்ப்பு எழுதுவதாக கூறுகின்றோம். நாமும் அதே போலத்தான் தவறான தீர்ப்பை தந்து கொண்டே இருக்கிறோம். சட்டம் ஒரு இருட்டறை என்று கூறும் நாமும் நம் மனத்தை இருட்டறையாக்கிக் கொண்டு பிறர் மீது நல்லெண்ண மிழப்பை செய்யும் தவறான தீர்ப்பையை எழுதி வருகிறோம். தங்கள் கண்களில் உள்ள மரக்கட்டியை பார்க்காமல் பிறர் கண்ணில் உள்ள துரும்பை மட்டும் பார்ப்பவர்களுக்கு பிறர் மீது குற்றக்கற்களை வீசுவது, காயப்படுத்துவது என்பது எளிது. இறுதி நாளில் தங்களுக்கு அத்தகைய தீர்ப்பு உண்டு என உணராமல் செய்கிறார்கள். பிறர் நம் மீது நல்லெண்ணம் கொண்டு இருப்பது முக்கியமா அல்லது ஆண்டவரிடம் நல்லெண்ணம் இழக்காது இருப்பது முக்கியமா? மக்கள் கொடுக்கும் தீர்ப்பை விட இறைவன் கொடுக்கும் தீர்ப்பே முக்கியமானது. அவருடைய பார்வையிலே நல்லவர்களாக இருந்து நல்லது செய்வதே சிறப்பானது. ஒவ்வொரு மனிதனிடமும் நல்லவைகள் உண்டு. சிறைகளில் உள்ளே உள்ள அத்தனை பேரும் குற்றவாளிகள் அல்ல. வெளியே உள்ள அத்தனை பேரும் புத்தரும் காந்தியும் அல்ல. பிறரின் வாழ்வில் உள்ள நல்லவர்களை காண முற்படும் போது நாமும் நல்லவர்களாகிறோம். அவர்களை ஊக்கப்படுத்தும் போது மேலும் அவர்களை நல்லவர்கள் ஆக்கிறோம் என்பதே உண்மை. பிறர் மீது நல்லெண்ண மடக்காக வாழும் போதே நாம் உண்மை அன்பு செய்கிறோம் என்று கூறிவிட முடியும். இயேசு செய்த நல்லவர்களை எண்ணி பாராது குறைகூறிய மக்களை போல வாழாதிருப்போம். சபம் எங்களை அன்பு செய்யும் நல்ல இறைவா, நாங்கள் குற்றவாளியாக இருக்கும் போதும் எங்கள் மீது நல்லெண்ணம் மடக்காது வாழ்க்கை, பொறுமை இல்லாத வாழ்க்கை,
இன்று நம்மை ஆத்திரக்காரராக்கி புத்தியை மந்தப்படுத்தி மிருகமாக்கி விடுகிறது. பொறாமை இல்லாத வாழ்க்கையினால் உறவிலே விரிசல். வியாபாரத்திலே சரக்கு, பயணங்களில் விபத்துக்கள், குடும்பங்களில் சிதைவு, ஆன்மீகத்தில் தளர்வு, வாழ்வில் விரக்தி, வறுமை. 10 மாதம் தாயை பொறுமையோடு சுமப்பதால் தான் ஒரு உயிர் இந்த உலகை காண வருகிறது. சிப்பியின் பொறுமை மூத்தாகிறது, உழவனின் பொறுமை விளைச்சலாகிறது, உன்னதரின் பொறுமையோ நம் மீட்பாகிறது. வலிமை உடையவரை விட பொறுமையுடையவர் மேலானவர். வலிமை உடையவர்கள் காரியத்தை பொறுமையின்மையினால் சிதைத்து விடலாம். பொறுமையுடையவரோ தம் பொறுமையினால் காரியத்தை வெற்றி பெறச் செய்யலாம். நம் வாழ்விலும் பொறுமை மிளிர மன்றாடவும். பொறுமை கடலிலும் பெரிது, பொறுத்தாரே பூமியால் வாழ்கள். சிவம். பொறுமையின் சிறுமை இறைவா, நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். அவைக்கிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 3வது நிலையிலே நாங்கள் இயேசுனுடைய விழுகையை தியானிக்கின்ற பொழுது சிலுவையின் பாரம் உமது பாவங்களாக இருக்கின்றது. நாம் அவர் மேல் சுமத்துகின்ற பாரங்களாக அது மாறுகின்றது. எவ்விதமான பாரங்களாக, பாவங்களாக அவை மாறுகின்றன. எமது
பொறாமை, நமது கோப மனநிலைகள், மனம் மாற முடியாத மனநிலைகள், மற்றவர்களை அன்பு செய்ய முடியாத அன்பற்ற நிலைகள், இவையெல்லாம் பாரங்களாக இயேசுனுடைய தோள்களிலே சுமத்தப்பட்டு அந்த பாரங்களின் நிமித்தம் அவர் எழுகின்றார். பிரியமானவர்களே, நாங்கள் இந்த தவ காலத்திலே நாங்கள் பயணிக்கின்ற பொழுது நாங்கள் 3 வாரங்களை கடந்து நிற்கின்றோம். அவை இந்த வாரம் 3 வாரங்களில் இந்த கடந்த 2 வாரங்களும் எங்களுடைய இந்த தவக்கால முயற்சியினுடைய செயல்பாடுகளின் ஊடாக நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்விலே மாற்றங்களை உணர்கின்றோம், மாறுவதற்கு முயற்சிக்கின்றோம். எங்களுடைய கடமைகளின் நிமித்தம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலங்களின் நிமித்தம் நாங்கள் எங்களுடைய செயல்களை செய்ய விளைகின்ற ஒரு கால ஓட்டமாக எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் செய்ய விளைவதை விட உண்மையான உள்ளத்தின் அடி ஆழத்தில் இருந்த ஒரு உண்மையான மாற்றத்திற்கான செயல்களாக அவை மாறுகின்ற பொழுது நாங்கள் ஆண்டவருடைய சிலுவையின் பாரங்களை குறைக்கின்றவர்களாக மாறுகின்றோம். அவை இந்த 3வது நிலையிலே ஆண்டவருக்கு மேல் சுமத்தப்பட்ட அந்த பாரமான சிலுவை நிமித்தம் அவர் விழுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய பாவங்கள் இருந்து விடுதலை பெற்று அவருடைய பாவங்களை தளர்த்தவும் அருள் பெற்றோம். இன்னும் இந்த இயேசுனுடைய அந்த விழுகை எங்களுடைய வாழ்வின் பல்வேறு நிலைகளிலே நாங்கள் விழுந்து கிடக்கின்ற சந்தர்ப்பங்களை எங்களுக்கு நினைவுபடுத்தும். அவை அவை எங்களை புடமிடுகின்றவையாக, எங்களை பக்குவப்படுத்துகின்றவையாக, எங்களுடைய வாழ்விலே எதிர்கொள்ளுகின்ற எல்லா சோதனைகளும் சவால்களும் எங்களை உருவாக்குகின்றவையாக, இறைவனுடைய அந்த மீண்டும் எழக்கூடிய அந்த மன தைரியத்தை தருகின்றவையாக அவை எங்களுடைய வாழ்விலும் மாற அருள் கேட்போம். மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, சிலுவையின் பாரத்தால் நேர் முதல் முறை விழுந்து கிடக்கின்ற பொழுது நாங்களும் எங்களுடைய பாவத்தினுடைய அந்த வலுவையும் பாரத்தினுடைய அந்த கனாகனத்தையும் நாங்கள் உணர்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்த நிலையிலிருந்து நிரவாறு மீண்டும் எழுந்து உம்முடைய நோக்கை எதிர்கொண்டீரோ, அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்வின் பயணத்திலே எங்களுடைய மனமாற்றத்தின் நோக்கை எதிர்கொண்டு செல்ல எங்களுக்கு மன தைரியத்தை தந்தனும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பேரில் அதிசயங்கள் அரங்கேறின. யார் எப்படி இருந்தால் எனக்கு என்ன,
அடுத்த வீட்டின் கூரையை சாம்பலாக்கும் தீ என் வீட்டு கூரையை கதம் பார்க்காத வரை அது அவன் செய்த பாவம். அவன் தலை எழுத்து சீரழிகிறான் என்றே தத்துவம் பேசி திரிகின்றோம். நாம் எனது என்ற நிலையே இன்று தலை தூக்கியுள்ளது. தனிமரம் தோப்பாகாது, தனி தீவாகவே வாழ முற்படும் நாம் அன்புள்ளவர்கள் என்று எப்படி சொல்லி கொள்ள முடியும்? சுயநலப்பேயை விரட்ட முற்படும் போதே இலட்சியங்கள் நிறைவேறும். தன்னலமற்ற அன்பே இலட்சியவாதிகளை உருவாக்கும். நான் என்ற நிலையிலிருந்து நாம் என்ற நிலை அடையும் போதே நானிலம் செழிக்கும். தாயை போற்றும் நாம் செய்திருந்த மனநிலையை பெற வேண்டு பெற மன்றாடுகிறோம். சதம் Thank you.
மக்களாகிய இந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். கரவணிக்காவின் துணிவு அன்பு நன்மை செய்யும். பலரின் கண்ணீரை குழைப்பதற்கு, பலரின் வேதனைகளை குழைப்பதற்கு நன்மை செய்ய முன்வந்த ஒரு நல்ல இதயம் இந்த நிலையிலும் இயேசுவின் நன்மைத்தனம் வெளிப்பட்டது. தன் வதனத்தை விலமதிப்பில்லாத பரிசாக்குகிறார். நன்மைகள் செய்யும் ஒவ்வொருவருக்குமே அவரின் அன்பு வதனம் முழுமையாக ஆழமாக இதயத்தில் பதியும். நற்செயல் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்று சொல்லும் வழியில் முட்கள் இருந்தால் தாண்டி செல்பவர்களாக அல்லது சுற்றி இருப்பவர்களாக இருக்கின்றோம். அடிபட்டு கிடப்பவர்களை கண்டாலே அனுதாபத்தோடு பார்ப்பதுடன் நிறுத்தி கொள்ளுகின்றோம். மணிக்கணக்கில் செய்யும் உபதேசத்தை விட ஒரு கண நேரம் செய்யும் நன்மை மேலானது. நன்மை செய்வோர் கடவுளின் நன்மையே பெறுவர். உன்னால் முடிந்த நல்லதெல்லாம் செய்வர். உன்னால் முடிந்த முறைகள் எல்லாம் செய்க. உன்னால் முடிந்த இடங்களில் எல்லாம் செய்க. உன்னால் முடிந்த நேரங்களில் எல்லாம் செய்க. உன்னால் முடிந்த மக்களுக்கெல்லாம் செய்க. உன்னால் முடிந்த காலம் முழுவதும் செய்க. சபம் நன்மைகளின் தாயகமே இறைவா, நிகழ்கின்றது.
செய்கின்றோம். எட்டாம் நிலை, இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். Jesus speaks to the Jerusalem women. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23, இறைவார்த்தைகள் 27-28. பெரும் திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஆறுதலின் நேரம் இது. அன்னை மரியாளை ஆண்டவர் இயேசு சந்திக்கின்றார். தொடர்ந்து சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் உதவி செய்கின்றார். துணிச்சலான தனிப்பெண்ணாக வெரோனிக்கால் இயேசு வேதம் கொள்ளுகின்றாள். இங்கு பெண்கள் கூட்டமாக இயேசுவின் பின் ஆறுதலின் உருவமாக அடையாளமாக அவர்கள் நிற்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். இயேசுடைய இந்த பாடுகளின் பயணத்திலே இந்த மனிதர்கள் ஆண்டவருடைய அந்த பாடத்தின் அல்லது பாடுகளின் கோரத்தை உணர்ந்தவர்களாக அவரோடு கூட பயணித்து அவருடைய அந்த பாரத்தின் அல்லது கொடுமை கோரத்தினுடைய அந்த தாக்கத்தை குறைப்பதற்கு ஆறுதலாக இருக்கின்றார்கள். அவை இங்கே ஆறுதல் பெறுகின்ற அல்லது பெண்கள் ஆறுதல் பெறுகின்றார்கள் அல்லது அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு ஆறுதல் கொடுக்கின்றார். இந்த ஆறுதல் என்பது எங்களுடைய வாழ்விலே மிகவும் தேவையான ஒன்று. சில வேளைகளில் அல்லது பல தடவைகளிலே நாங்களும் இந்த ஆறுதலை விரும்புகின்றவர்களாக, ஆறுதலை பெற வேண்டும் என்கின்ற அந்த உள்ளம் கொண்டவர்களாக நாங்கள் எண்ணியிருக்கின்றோம். ஆனால் அதே வேளை நாங்கள் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்றவர்களாக வாழ்ந்திருக்கின்றோம் என்ற அந்த கேள்வியையும் நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். நான் உடைந்து போய் கலங்கி போய் கஷ்டமான சூழ்நிலைகளை வாழுகின்ற பொழுது எனக்கு ஆறுதல் தேவை என்ற அந்த எதிர்பார்ப்பு என்னிடம் இருக்கின்றது. ஆனால் அதே போல எனக்கு அடுத்திருப்பவர் அதே சூழலில் இருக்கின்ற பொழுது நான் இந்த அளவுக்கு ஆறுதல் கொடுக்கின்றவனாக மாற விரும்புகின்றேன் என்ற அந்த கேள்வியை நாங்கள் எங்களிடத்திலே கேட்டு பார்ப்போம். எனக்கு ஆறுதல் வேண்டும், மற்றவர் துன்பத்திலே நான் ஆறுதலாக இருக்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்வு அர்த்தமற்றதாக போய்விடும். இந்த இன்றைய நிலையிலே ஆண்டவர் இயேசு ஜெருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகின்ற பொழுது இந்த இரண்டு விடயங்களும் அங்கே நடைபெறுகின்றது. ஒன்று, இயேசு அவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். அதே வேளை இயேசுடைய அந்த துன்ப வேளையிலே அந்த பெண்கள் அவருக்கு ஆறுதலாக மாறுகின்றார்கள். அவை ஒரு கணம் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் இந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு ஆறுதலாக வாழக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் கை நழுவ விட்டிருக்கின்றோம். ஆறுதல் கூறுகின்ற அந்த வார்த்தைகளை நாங்கள் கைவிட்டு அவருடைய உள்ளங்களை காயப்படுத்துகின்ற வார்த்தைகளூடாக நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளாலும் எங்களுடைய எண்ணங்களாலும் எங்களுடைய வார்த்தைகளினாலும் அவர்களை மென்மேலும் நோகப்படுத்தி இருக்கின்றோம். அவை இந்த தவ காலத்தின் பயணத்திலே நாங்கள் இதை உணர்ந்து கொள்வோம். ஆறுதலின் மனிதர்களாக நாங்கள் மாற அருள் கேட்டு மன்றாடுவோம். எங்கள் பேரில் yeah.
விட லட்சியங்களோடு வாழ நினைப்பது சிறந்தது. வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் லட்சியங்களாலே கௌரவிக்கப்படுகிறது. நல்லதொரு லட்சியத்தால் தெரசா அன்னை தெரசா ஆனார். நல்லதொரு லட்சியத்தால் காந்தி மகாத்மா ஆனார். நல்லதொரு லட்சியத்தால் இயேசு மீட்பரானார். நாம் மருத்துவர், ஓவியர், எழுத்தாளர், ஆசிரியர் இதுபோன்று ஆக வேண்டுமென நினைத்து இதற்கெல்லாம் லட்சியம் என்ற நாமம் சூட்டிக்கொண்டு தெரியக்கூடாது. இவை நம் லட்சியத்தை அடைய நாம் தேர்ந்தெடுக்கும் துறைகள். பலருக்கு இருக்கும் வரை சுவாசிப்பதே லட்சியமாகிறது, அல்லது சுவாசிக்க முடிந்தவரை இருப்பதே லட்சியமாகிறது. லட்சியம் வாழ்வில் இருக்கட்டும். இப்பயணத்தில் தோல்விகள் தடுமாற்றத்தை தரலாம், எதிர்ப்புகள் கலக்கமடைய செய்யலாம், அவமானம் விரக்தி அடைய செய்யலாம். வெற்றியின் இலக்கு வரை உறுதியுடனே பயணித்தால் மட்டுமே வாழ்வு பெறலாம். மற்றவர்களுக்கும் பயன்படுபடி எதை சாதிப்போம் என்பதே முக்கியம். சபம் மனிதத்தை
இல்லை. திவ்யடி சிவே உம்மை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றி அளித்த சோத்திரம் செய்கின்றோம். சிலுவையில் அறையப்படுதல். அன்பு அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். 12 வயதில் அறிஞர்கள் மத்தியில் மன உறுதியோடு வாதிப்பிட்டவர். பணி வாழ்வின் ஆரம்பத்தில் அலகையின் சோதனை மன உறுதியோடு சதித்தவர். பரிசேய சதுசேய கூட்டத்துக்கு தவறுகளை மன உறுதியோடு சுட்டி காட்டியவர். ஏளன பேச்சுக்களை மன உறுதியோடு தாங்கியவர். எதிர்ப்புகளை மன உறுதியோடு எதிர்கொண்டவர். அடியுதை எச்சில் அவமானம் இதை மன உறுதியோடு எதிர்கொள்ள மாட்டாரா என்ன? பசை அடியிடி முள்தடி பாறைச்சிலுவை ஏளன பேச்சு ஆணிகள் இவை எதுவுமே அவருடைய மன உறுதியை குலைக்க செய்ய முடியவில்லை. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். மன உறுதி என்பது மனித வாழ்விற்கு மிக மிக அடிப்படையானது. தெளிவில்லாத மனப்பாங்கோடு செய்யப்படும் எந்த காரியமும் பாவமே என வேதம் கூறுகின்றது. பாவிகளால் தமக்கு உண்டான எல்லா எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்பொழுது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். மனத்தளர்ச்சி சோர்வு விரக்தி பொறுமை போன்றவை மனித வாழ்வில் வந்து போகிறவை. இவை நிரந்தரமானவை அல்ல. எனவே இவை குறித்து கலக்கம் கொண்டு மனம் சோர்ந்து போவது இறைவனுக்கு எதிரானது. மன உறுதி வாழ்வுக்கு மார்க்கமாகும். செவம்
33 வயதுடைய சிறுவன் இளைஞன் அந்த சிலுவையிலே தன்னுடைய உயிரை மற்றவர்களுக்காக, பாவம் நிறைந்த மனிதர்களுக்காக, எங்களுக்காக கையளிக்கின்றார். 3 வருடங்கள் இந்த உலகத்திலே முழுமையான தந்தையினுடைய அந்த பணியை நிறைவேற்றி இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகின்றேன் என்று சொல்லி அவரை அறிமுகப்படுத்தி வைத்து அவருடைய ஒவ்வொரு பணிகளும் உரை தந்தையின் திட்டத்தையும் வெளிப்பாட்டையும் பல கோணங்களிலும் வழிகளிலும் எடுத்து சொல்லியும் யதார்த்தமான வாழ்வின் நிலைகளை தம்முடைய கதைகளினாலும் உவமைகளினாலும் தம்முடைய செயல்களினாலும் அந்த மக்களுக்கு வெளிப்படுத்தி இறைவனுடைய தந்தையினுடைய திருவுளமே என்னுடைய விருப்பம் என்பதை அவர் அழகாக ஆழமாக வலியுறுத்தி காட்டி அதை வாழ்ந்தார். இடம் இந்த பயணங்களை தொடங்குவதற்கு முன்னர் ஜிஸ்தமினையிலே அவருடைய அந்த மனம் தளர்ந்து போயிருக்கின்ற வழியிலே அவர் ஆண் தந்தையை பார்த்து கேட்கின்றார், இந்த கிண்ணம் என்னை விட்டு நீங்கக்கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய விருப்பப்படி அன்று, மாறாக உம்முடைய விருப்பப்படியே ஆகட்டும் என்று அங்கேயும் அவர் திடப்படுத்தப்படுகின்றார். தூதர்கள், வானதூதர்கள் இன்னும் ஆவியானவருடைய இந்த வல்லமையின் ஊடாக அவர் தொடர்ந்து அந்த தந்தையினுடைய திருவுளத்தை ஏற்று பயணிக்க ஆயத்தப்படுகின்றார். அந்த ஆயத்தத்தின் ஆரம்பம் இப்பொழுது ஒரு முழுமையின் நிறைவின் அடையாளமாக சின்னமாக சிலுவையிலே அவர் தம்மை கையளித்திருக்கின்றார். லூக்கா செய்தி 23:44-45 வசனங்கள் சொல்லுகின்றது, ஏறக்குறைய நண்பகல் 12 மணி இருக்கும், பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று, கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை, திருக்கோவில் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று ஜேசு உரத்த குரல் கூறி உயிர் துறந்தார். அவை அந்த 33 வயதுடைய அந்த இளைஞனுடைய அந்த பாதையிலே நாங்களும் அவரை உற்று நோக்கி பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். இங்கே மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. Death is an unavoidable one. ஆனாலும் அந்த மரணத்துக்கும் எங்களுடைய வாழ்களுடைய பிறகுக்கும் இந்த மரணத்துக்கும் இடையில் எங்களுடைய வாழ்வு எவ்வாறாக அமையப் போகின்றது என்பதுதான் இயேசுடைய இந்த உயிர் விடுகின்ற இந்த நிலையிலிருந்து நான் உங்களை சிந்திக்க தியானிக்க விடுகின்ற அழைப்பாக இருக்கின்றது. எங்களுடைய பிறப்புக்கும் எங்களுடைய இறப்புக்கும் இடையில் எங்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக அமையப் போகின்றது. நாங்கள் பல வழிகளிலே பல விடயங்களிலே நாங்கள் ஈடுபடுகின்றோம், பல முயற்சிகளை நாங்கள் செய்கின்றோம். அது எங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்காக இருக்கலாம், எங்களுடைய நாடாந்த உலகியல் வாழ்வியலுக்காக இருக்கலாம், பல விடயங்களிலே நாங்கள் ஈடுபடுகின்றோம். இருந்தாலும் எங்களுடைய அந்த நோக்கமும் எங்களுடைய அந்த எண்ணமும் மனநிலைகளும் எவ்வாறானதாக அமைகின்றது, எவ்வாறானதாக எங்களை உருவாக்குகின்றது என்பதைத்தான் நான் உங்களை சிந்திக்க அழைத்து நிற்கின்றேன். நாங்கள் பல முயற்சிகள் என்று நாங்கள் இந்த திருச்சிலுவை பாதையை செய்கின்றோம். கடந்த வாரமும் இதே திருச்சிலுவை பாதையை செய்திருக்கின்றோம். அடுத்த ஆண்டும் நாங்கள் இதே திருச்சிலுவை பாதையை செய்ய போகின்றோம். இவற்றுக்கிடையிலே என்னுடைய வாழ்வு எப்படியாக இருக்கின்றது? அந்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்விலே எல்லாம் நிறைவேறியது என்று சொல்லி முழுமையாக இறைவனுடைய திட்டத்தை தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து செயல்படுத்தி அதை அவர் முழுமைப்படுத்துகின்றார். அவை அந்த விதத்தில் இன்று எங்களுடைய வாழ்வை நாங்கள் முழுமையாக்குவதற்கு எவ்வாறாக என்னுடைய வாழ்வின் பயணங்களை நாங்கள் சிந்தித்து பார்க்கின்றோம், எங்களுடைய வாழ்வின் பயணங்களை நாங்கள் புதுப்பிக்க தயாராக இருக்கின்றோம். சில சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு அதை செய்ய விருப்பம், ஆனால் அதை செய்வதற்கான மனநிலையை உருவாக்குவது, அதற்குரிய சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது அதிலிருந்து நாங்கள் நழுவி செல்ல முயற்சிக்கின்றோம்.
அவை ஆண்டவருடைய இந்த சிலுவை அடியில் இருந்து அவர் எங்களுக்காக தன்னுடைய அந்த உயிரை கொடுத்த இந்த நிலையில் இருந்து எங்களுடைய வாழ்வையும் எங்களுடைய பல விடயங்களையும் நாங்கள் தியாகம் செய்வதற்கு எங்களை தயார்படுத்துவோம். அவருடைய அந்த இறுதி மூச்சில் எல்லாம் நிறைவு வருகிறது சொல்லி தந்தையை உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கின்றன அந்த இறுதி வார்த்தை எங்களுடைய வாழ்விலும் பல தியாகங்களின் அடையாளங்களாக மாறுவதற்கு எங்களை நாங்கள் பண்படுத்திக் கொள்வோம். எங்களை உருவாக்க அந்த இயேசுவிடம் இறந்து அவர் முன்னிலையில் இருக்கின்ற அந்த திருச்சிலுவையின் முன்னிலையிலிருந்து அவருடைய அந்த ஊற்றையும் அருளையும் நாங்கள் கேட்டு மன்றாடுவோம். எங்கள் பெயரில் அடக்கம் செய்
செய்யப்படாது. அன்பு ஒருபோதும் அழியாது. அன்பு ஒன்றையே தன் பேச்சில் மூச்சில் வாழ்வில் கொண்டு வாழ்ந்தவர் மரணத்தை கண்டார். அடக்கம் செய்யப்பட்டது அவரின் பூத உடலே அன்றி அவரின் அன்பார்ந்த செயல்கள் அல்ல. எனவேதான் அந்த கல்லறை கூட ஒரு பாடம் கற்று தந்து கொண்டு இருக்கிறது. மடிந்தால் மண்ணாகி விடுவார்கள் என்ற நிலை மாறி அன்பார்ந்தவர்கள் மடிந்தால் மறுவாழ்வு பெறுவார்கள் என்ற நிலை வந்தது. இயேசுவின் கல்லறை கற்றுத்தந்த பாடத்தில் தான் உலகில் உள்ள எதுவும் அழியலாம், ஆனால் அன்பொன்று ஒருபோதும் அழியாத என்ற நிலை ஆனது நித்தியமானது. ஊதாரி மைந்தன் உவமையில் தந்தையின் அன்பை கூறும் இயேசு தன் மகன் திருந்தி வரும்போது நிபந்தனையின்றி ஏற்றுக்கொண்டார். இது அவரின் அன்பு அழியாதது என்பதில் அடையாளமே. அத்தகைய அன்பே நம் அன்பாக வேண்டும் என அவரின் மேலான விருப்பம். இயேசுவின் வாழ்விலும் அவரின் அன்பு அழியாதது ஒன்று என்பதால் அவரின் கல்லறையில் மட்டும் பிறப்பு இறப்பு உயிர்ப்பு தேதிகள் எழுதப்பட்டிருக்கிறது. பூமி சலிக்காமல் சுழதுவது போல அன்பு என்ற வேர் இருப்பதாலேயே அன்பு செய்யப்படுவது எளிதானது. காரணம் பெறுவது மகிழ்வு தரக்கூடியது, ஆனால் உண்மையான இன்பம் கொடுப்பதில் தான் இருக்கின்றது. ஆனால் அன்பு செய்வது என்பது எளிதல்ல. செபம். அன்பான தீர்க்கமான
தெளிவான உறுதி எடுப்போம். எடுத்துக்கொண்ட உறுதிப்பாட்டினில் பயணம் தொடர்வோம். புதிய வாழ்வினிலும் அவர் நம்மோடு என நம்பிக்கையோடு சிரிப்போம். பரமண்டல மந்திரம் அருள் மந்திரம் ஸ்தலிப்போமாக.